நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்மளோட எத்தனை எவ்வளோ கலோரிஸ் வந்து எடுத்துக்கிறோம், எந்த உடல் உழைப்பு கேட்குற மாதிரி நம்ம உள்ளுக்கு வந்து உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும். முக்கியமாக வந்து கீரை காய்கறி பழங்கள் இதில் வந்து கவனம் செலுத்துங்க. அடுத்து வந்து உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நமக்கு கரையணும் அப்படின்னா ஒரு எளிமையான வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பூண்டு வந்து எடுத்துக்கோங்க, ஒரு 10 ஒரு 12 பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போது பூண்டும் வந்து ஹைப்ரிட் வந்துருச்சு, ஸோ நாட்டு பூண்டு இல்லை மலை பூண்டு எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 ஒரு 12 பல் பூண்டு எடுத்துட்டு 1-2 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. கையில் எடுத்து இப்படி ஸ்மாஷ் பண்ணும்பொழுது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நைட்டு தூங்க போகும்பொழுது, நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படியும் ஒரு 2 hours கழித்து தானே தூங்குவோம், தூங்க போகும்பொழுது இந்த பூண்டையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் வந்து குடிச்சிட்டே வரணும். இது தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமையான ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு உடம்பில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும், மூட்டு வலி முழுமையாக வந்து குறைய ஆரம்பிக்கும், அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும், ஜீரணம் முறையாக செரிமானமாக ஆரம்பிக்கும், வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னா அதுவும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது, இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிங்க. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.